இப்போ நான் எந்த வீடியோலயாவது 10 ரூபீஸ் ஆர் 20 ரூபீஸ்க்கு மேல ஸ்டாக்ஸ் போட்டாலே போதும், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 1 ரூபி 2 ரூபீஸ் 5 ரூபீஸ்ல ஸ்டாக் போடுங்க. எங்களால அந்த விலையில உள்ள ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும், அந்த விலைக்கு மேல போனா எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதை வாங்குறதுக்கான சக்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பொதுவா என்ன ஒரு நினைப்பு வச்சிருக்காங்கன்னா, இப்போ 5000 ரூபீஸ் வச்சு 5 ரூபீஸ்ல ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி 1000 ஷேர் வாங்கி அந்த ஷேர் 15 ரூபீஸ்க்கு வந்த அப்புறம் அதை சேல் பண்ணிட்டு 10,000 ப்ராஃபிட், அந்த 5,000 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுக்கலாம். பட் அதுவே 10 ரூபீஸ் ஆர் 20 ரூபீஸ்க்கு மேலே போயிட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுல லாபம் பெருசா கிடைக்காது, இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்து தான் லாபம் அமையும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 5 ரூபீஸ் ஸ்டாக்கு 15 ரூபீஸ்க்கு போறதும் ஒண்ணுதான், 50 ரூபீஸ் ஸ்டாக்கு 150 ரூபீஸ் போறதும் ஒண்ணுதான். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் கீழே இருக்கிற எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி பர்ச்சேஸ் பண்றதே ஒரு சேலஞ்ச் தான். டெய்லி அப்பர் சர்க்கியூட்டுக்கு மேல அப்பர் சர்க்கியூட் போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்களும் பல பேரு எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு தான் இருக்கீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு. பட் அதுவே 20 ரூபீஸ்க்கு மேல போயிட்டா பெருசா அந்த ப்ராப்ளம் இருக்காது, நம்ம அன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வாங்கிடலாம். சரி, அண்ட் இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேப்பீங்க, அண்ட் ஃபைனலி நீ சொல்றதுக்கு என்ன கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் போட்ட வீடியோஸ்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரி 50 ரூபீஸ் 100 ரூபீஸ்க்குள்ள இருந்த ஷேர்ஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு, அதாவது 5 ரூபீஸ் 10 ரூபீஸ்க்கு ஈக்குவலா ஆர் அதை விடவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதை நீங்க பாருங்க. இப்போ இப்போ உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இந்த வீடியோ போட்டேன், கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், 5 ஸ்மால் கேப் IT ஸ்டாக்ஸ் below 100 ரூபீஸ். இதெல்லாம் இன்னைக்கு எந்த விலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அலைட் டிஜிட்டல், மைண்ட் டெக், ட்ரெஜாரா, கெல்டன்லாம் நான் போட்டப்போ இது 68 ரூபீஸ்ல இருந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாருங்க 175 வரைக்கும் ஹை தொட்டுட்டு வந்தது. எத்தனை மடங்கு ஏறி இருக்கு? கிட்டத்தட்ட 2 மடங்கு. 5,000 போட்டா இதுலயும் 5,000 வந்திருக்கும். அடுத்து பாருங்க மைண்ட் டெக், இது பாட்டுக்கு டெய்லி அப்பர் சர்க்கியூட் மேல அப்பர் சர்க்கியூட், அந்த செமிகண்டக்டர் விஷயம் வந்தாலிருந்து போய்கிட்டே இருக்கு. இது எத்தனை முறை? 2 முறைக்கு மேல ஏறி 3வது முறை போயிட்டு இருக்கு. மேபி இதுல 5,000 போட்டிருந்தா 20,000 கூட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரிதான் ட்ரெஜாரா. ட்ரெஜாரா இன்னும் அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகல, பட் ஸ்டில் ஆகும். இதுவும் கண்டிப்பா இந்த ரிசல்ட் வந்த அப்புறம் மேல போகும். அதே மாதிரிதான் கெல்டனும், இந்த ரிசல்ட் வந்தோடனே பாருங்க இந்த ஸ்டாக் 150 போறது கூட சான்ஸ் இருக்கு. பெருசா வொர்க் அவுட் ஆகாத ஒரே ஸ்டாக் இது மட்டும்தான். சோ இங்க மட்டும் கிடையாது, நான் இந்த வீடியோலயும் அதே மாதிரிதான் சொல்லியிருப்பேன். இந்த இது ஒரு 1.5 மாசம் முன்னாடி போட்டிருப்பேன். சோ 1.5 மாசத்துக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த கம்புகாம் சாஃப்ட்வேர்ங்கிறது 18 ரூபீஸ் அரௌண்ட்ல வாங்கினது, இன்னைக்கு அப்படியே 100% மேல இன்க்ரீஸ். B2B சாஃப்ட்வேர் 33 ரூபீஸ்ல சொன்னது, இன்னைக்கு 48 ரூபீஸ். குளோபல் ஸ்பேஸ் டெக் 50 ரூபீஸ்ல சொன்னது, இன்னைக்கு 69 ரூபீஸ். சோ இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் விட்டா இன்னைக்கு என்ன, இப்போ நான் லிஸ்ட் பண்ண பெனி ஸ்டாக்ல என்ன குரோத் காமிக்குதோ அதே அளவுக்கு தான் இதுவும் குரோத் காமிக்குது. டெய்லி 5% ஆர் 2% 3% ஒரு டெய்லி குரோத் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சோ விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு அதோட விலையை வச்சு பாக்காதீங்க. ஓகே, 1,000, 2,000, 3,000 மேல போனா நீங்க சொல்றது நியாயம், பட் 50, 100 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னாவே அதை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. விலையை பொறுத்துதான் அந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னா எல்லாத்தோட கம்மியா இருக்கிறது மட்டும்தான் ஏறிட்டு இருக்கும், வேற எதுவுமே ஏறாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஸ்டாக்ஸை பார்க்க போலாம். ஆல்சோ நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, பெனி ஸ்டாக் ஸ்மால் கேப் ஸ்டாக்னு வந்துட்டா 5,000 ரூபீஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இது இப்போ ஜனவரி மாசம், சோ டிசம்பர் ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் இந்த 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள வரும். அதனால ஒரே டைம்ல 5,000 அப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு 1,000, 1,500 இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தா இன்னும் அதிகமான பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணி அதுல வச்சிருக்கலாம். ஏன்னா ரிசல்ட் நல்லா இருந்தா அடுத்த 3-4 மந்த்ஸ்க்கு அந்த ஸ்டாக் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், நல்ல பீக் அடைஞ்ச அப்புறம் கூட சேல் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து நல்ல ரிசல்ட் வந்த அப்புறம் இன்னும் பெட்டரா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐடில மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர், ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்லயும் இருக்காங்க. அண்ட் ஐடி பிசினஸ் பொறுத்தவரை இவங்க ITES னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ் பண்றவங்க. அதாவது ஒரு ஐடி சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணின அப்புறம் அதுக்கு தேவையான டவுட் கிளாரிபிகேஷன், கால் சென்டர் சப்போர்ட், இன்ஃபர்மேஷன் ரிக்யர்மெண்ட், எந்த குவாரி அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கன்சியூமருக்கோ இல்ல கஸ்டமருக்கோ வந்தாலோ இந்த ITES பிளாட்ஃபார்ம் மூலமா தான் அதுக்கான சப்போர்ட் வழங்கணும். சோ இவங்க ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிடையாது, பட் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஆல்சோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கன்சல்டன்ட், தன்னோட ஒர்க் ஸ்ட்ரென்த் அவுட் சோர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணி ஜாப் ஒர்க்கா மற்ற கம்பெனிஸ்க்கு தன்னோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் மெஜாரிட்டியா அவுட் சோர்சிங் ஜாப் ஒர்க் இவங்க
நார்த் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பிராண்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுக்கறாங்க. இப்போதான் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பிராண்டை பில்ட் பண்றது அண்ட் கிராஸ் பிராண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுற மல்டிபிள் பிராண்ட்ஸ ஒன்னு கூடி தன்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சப்போர்ட் ஐடியாஸ் அதை ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் பிசினஸ் ஐடியாவை பிசிக்கலா எப்படி அமைக்கிறதுன்னு பிசினஸ் பிளான் கொடுக்கறாங்க அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஐடியாஸும் கொடுக்கறாங்க. அண்ட் ஃபைனலி எல்லா சின்ன சின்ன கம்பெனிஸும் பண்ற மாதிரி இந்த கம்பெனியும் வெப்சைட் டெவலப்மெண்ட்டும் பண்றாங்க. சோ இந்த கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்கனால நிறைய சின்ன சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து பண்றாங்க ப்ராஃபிட் பாக்குறதுக்கு. சோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 12.95 rupees. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 7 crore மேல, ரொம்ப சின்ன மைக்ரோ கேப் கம்பெனி தான். அண்ட் இந்த கம்பெனியோட பேரு ஜான் ஜுவா ஓவர்சீஸ் லிமிடெட். நான் இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல வச்சிருக்க எல்லா கம்பெனிஸ்க்குமே சஜஸ்ட் பண்றதுக்கு காரணம் பெரிய அளவுல நியூஸ் இருக்கு இல்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரியான எந்த காரணங்களும் கிடையாது. எல்லாமே அவங்களோட ரிசல்ட்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ரிலேட் பண்ணி அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கனாலதான் இன்னைக்கு வந்து சஜஷனே பண்றேன். இந்த கம்பெனி அரௌண்ட் 2018ல தான் லிஸ்டிங் ஆச்சு. அவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாருங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல மெதுவா இவங்க க்ரோத் பாத்துல மேல போய்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். அதே மாதிரிதான் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாருங்க. 18ல எப்படி ஆரம்பிச்சது, 21ல இன்னைக்கு எப்படி இருக்கு. ஓகே, சில லாக்ஸ்ல தான் இருக்காங்க, பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே சொன்ன மாதிரி 75% மேல இருக்கலாம், பட் அவங்க அடுத்த வருஷமே கம்மி பண்ணி இன்னைக்கு 61.15% வந்திருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே பப்ளிக் கிட்ட தான் இருக்கு. ஒரு ரொம்ப அபவ் ஆவரேஜான டீசென்டான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ஒரு பெனி ஸ்டாக். அடுத்து இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க, மெதுவா க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல சைன். அதே பாருங்க, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஓகே 5 lakh கம்மி தான், பட் இன்னைக்கு லோனே கிடையாது. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்ல கொஞ்சம் அதிகம் பண்ணிருக்கு. மேபி கரண்ட் ப்ராஜெக்ட்காக எடுத்த இந்த டேர்முக்கு மட்டுமான ஒரு லோனா இருக்கலாம். பட் இவங்களோட கேஷ் கேஷ் ஈக்குவலன்ஸ் அதே மாதிரி பாருங்க, 18 lakh இருந்தது ஒரு 7 crore மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி அரௌண்ட் 1.5 crore கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நல்ல சைன் தான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கேஷ் ஈக்குவலன்ஸ், இது கண்டிப்பா ஒரு நல்ல பேலன்ஸ் ஷீட் தான் அது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்திடலாம். அரௌண்ட் 2018ல 10-12 rupees தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இருந்த ரேட் மாதிரியே 80 rupees வரைக்கும் கண்ணா பின்னான்னு வளர்ந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. மேபி இந்த பிரைஸ்ல இருந்து ஏறது ஸ்லோவா தான் இருக்கும். பட் இந்த டேர்ம் ரிசல்ட் டிசம்பர்ல நல்ல ரிசல்ட் மட்டும் இவங்க போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 50-60 rupees ஈஸியா பாத்திரலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி ஜாவா சாஃப்ட்வேர் ஆர் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணின ஒராக்கிள்ங்கிற ஒரு பெரிய வெல் நோன் கம்பெனி. நிறைய பேருக்கு தெரியும் அந்த கம்பெனியை. அந்த கம்பெனி கூட இந்த சின்ன கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க பில்கேட்ஸோட மைக்ரோசாப்ட் அஸ்யூர், ஜெஃப் பெசோஸோட அமேசான் வெப் சர்வீசஸோட ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒராக்கிள், மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட ஏரியா பை ஏரியா டைப் வச்சு தன்னோட ப்ராடக்ட்ஸ் எண்ட் கஸ்டமர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. சோ இப்போ இந்த சின்ன கம்பெனி தான் எண்ட் கஸ்டமருக்கு அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எஃபிஷியா அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாவோ எவ்வளவு ஈஸியாவோ பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த நெட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேசிக்கா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது சென்ட்ரலைஸ்டா ஒரே பிளேஸ்ல இருந்து கவனிக்க கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இது மூலமா பில்ட் பண்ண முடியும். அது தவிர நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எந்த மாதிரி நம்ம அதை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அந்த மாதிரிலாம் டைவர்ட் பண்ணலாம். சோ அது மட்டும் இல்ல, இவங்க சர்க்குலர்ஸ்ங்கிற பிராண்ட் மூலமா இல்ல இவங்க செல்ஃப் பிராண்டா எனக்கு இன்னும் கிளியரா தெரியல, ஹியூமன் சப்போர்ட்டே இல்லாம செல்ஃப் ஆட்டோமேஷன் சொல்யூஷனா காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக டெவலப் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இப்போ பிபிஓ எல்லாம் ஹியூமன் வர்க் பண்றாங்கல்ல, அதை டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டு மெஷின் டு ஹியூமன், அதாவது கஸ்டமர் ஹியூமனா இருப்பாரு, அந்த கால்ஸ் ஃபேஸ் பண்றவங்க ஃபுல்லா மெஷினா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது என்னெல்லாம் குவாரி இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 47.70 rupees, மார்க்கெட் கேபிடல் 572 crores, and இந்த கம்பெனியோட பேரு XT Global Infotech Limited. Next இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பார்த்திரலாம். இந்த கம்பெனி முன்னாடி Frontier Communication அப்படிங்கிற பேர்ல இருந்து அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணி 2018 மேல வேற மாதிரி க்ரோ ஆயிட்டாங்க. சோ 2018 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில வந்து ஒரு பெரிய வளர்ச்சியே இல்ல, எல்லாம் மைனஸ்ல தான். இவங்க ரீநேம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மைனஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் மெதுவா இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரோத் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேல கீழே மேல கீழே போயிட்டு இருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாருங்க, கிராஜுவல் க்ரோத். சோ இந்த கம்பெனியில வந்து ஒவ்வொரு குவார்டரும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட்ஸ் தான் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அப்படி தெரியல. பட் இருந்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் 5 crores லெவல்லையும் கொடுக்குறாங்க, 15 crores லெவல்லையும் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியுது. சோ நெக்ஸ்ட் குவார்டர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல.
முடியல பட் 2020 12th மந்த் மாதிரி மறுபடியும் ஒரு ரிசல்ட் வந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு 47 ரூபாயில் இருக்கிறது கண்டிப்பா 100 ரூபாய்க்கு கூட போயிடும் ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் ஏன் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த கம்பெனி மெதுவாக ஏத்திக்கிட்டே போறாங்க ப்ரொமோட்டர் சைட்ல இருந்து பாருங்க 651 67 68 அப்புறம் இன்னைக்கு 69 59 இருக்காங்க பெருசா டிஐஐ அண்ட் எஃப்ஐ கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது பட் பப்ளிக் கிட்ட இருந்து இவங்க லாஸ்ட் 1 இயரா ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருக்க காரணத்தினாலதான் இது பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் சாஃப்ட்வேருக்கு ஐடி பேசிஸ்க்கு இனிமேல் நிறைய க்ரோத் இருக்கும் சின்ன கம்பெனினாலும் சரி பெரிய கம்பெனினாலும் சரி ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த கம்பெனிக்கு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்காவது நல்ல க்ரோத் இருக்கும் அதுக்கு மேல மேபி சட்டில் ஆகலாம் இல்ல டவுன்ஃபால் ஆகலாம் பட் ரைட் நோ இதுக்கு க்ரோத் பார்த்துருக்கு அதை இவங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தாலே தெரியுது பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மைனஸ் இப்ப பாருங்க எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ்ல லாங் டேர்ம் பாரோயிங் சுத்தமா கிடையாது ஷார்ட் டேர்ம் பாரோயிங் சுத்தமா கிடையாது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் ஓகே குறைஞ்சிருக்கு லாஸ்ட் டைமோட செல் ஓவரால பார்த்தா இட்ஸ் வெரி குட் பேலன்ஸ் ஷீட் லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பாருங்க அரௌண்ட் 99 வந்திருக்கு 500 பக்கம் வரைக்கும் அந்த டைம்லயே போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரே டவுன்ஃபால் தான் அதுக்கப்புறம் படுத்தே விட்டானையா அப்படின்னு 5 வருஷமா இருந்திருக்கானுங்க பட் இன்னைக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு மேபி ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணிட்டு மறுபடியும் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னு இறக்கி விடலாம் ஏன்னா அதாவது மறுபடியும் ரிசல்ட் வந்த அப்புறம் டவுன்ஃபால் ஆகாது ஓகே ஒரு ஷார்ட் பீரியடுக்கு சின்ன கரெக்ஷன் ஆனாலும் அடுத்த 3 மாசம் ரிசல்ட் அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் மறுபடியும் ஏறிட்டு தான் போவோம் இப்போ 80-90 கூட இந்த ஸ்டாக் போகலாம் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலும் லாஸ்ட் கம்பெனி மாதிரியே தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றாங்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அக்கார்டிங் அதை ஆர்கிடெக்ட் பண்ணி அமைச்சு கொடுக்குறாங்க ஆல்சோ கிளைண்ட்ஸோட பிக் டேட்டா சோசியல் மீடியா டேட்டா அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ்க்கு தேவைப்படுற ஹெவி ஸ்டோரேஜ் சப்போர்ட் சிஸ்டம் கிளவுட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் தராங்க எந்தெந்த கம்பெனிக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவையான யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஹவுஸ்லயே இவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் சப்போர்ட்னு வெர்டிக்கலி எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பண்றாங்க எந்த விதமான அவுட் சோர்சிங் சப்போர்ட்டும் எடுக்காம 100% இன்ஹவுஸ் மெஜாரிட்டியா இந்த கம்பெனி ஹெல்த் கேர் வெர்டிகல்ஸ் இன்சூரன்ஸ் வெர்டிகல்ஸ் டாடா மேனேஜ்மெண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ரீடெயில் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு வெப்சைட் சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க சோ ஃபர்தர் இந்த கம்பெனி பத்தி டீடைலா இன்னும் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சேம் ப்ரொஃபைல் தான் ஆல்மோஸ்ட் ஆல்சோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு அரௌண்ட் 49.85 மார்க்கெட் கேபிட்டல் 54 crores அரௌண்ட் இந்த கம்பெனியோட பேரு சாவன் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஆவரேஜா இவங்களது ஒரு ரெகுலர் ஒரு ஃபார்மல் ரொம்ப பெரிய வளர்ச்சியும் கிடையாது ரொம்ப கீழையும் போகல ஒரு க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப கிராஜுவலா ஒரு 60 lakhs இருந்து இன்னைக்கு 80 lakhs வரைக்கும் வந்திருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் குவார்டர் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஷேர் இன்னும் கீழே போயிடும் சோ அதனால இந்த ஷேர்ல கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணும் எப்பவும் சொல்ற மாதிரி மினிமம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நல்லா வந்தா அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரிதான் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ்லயும் நல்ல க்ரோத் ஆனா பழைய க்ரோத் இவங்க இன்னும் டச் பண்ணல ஆனா இப்ப இருக்கிற ரிக்யர்மெண்ட் படி ஃபியூச்சர்ல இந்த க்ரோத் எல்லாம் மறுபடியும் ரிப்பீட்டடா கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நான் பாக்குறேன் அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க ப்ரொமோட்டர் கிட்ட கன்சிஸ்டன்டா ஒரு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டே போறாரு டீசென்டான பர்சன்டேஜ் தான் பப்ளிக் கிட்ட பேலன்ஸ் இருக்கு நோ எஃப்ஐ டிஐஐ அண்ட் ப்ரொமோட்டர் பிளெட்ஜும் சுத்தமா கிடையாது இது எல்லாமே நல்ல விஷயம் தான் அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கம்பெனியும் லாங் டேர்ம் போரோயிங் சுத்தமா கிடையாது ஷார்ட் டேர்ம் போரோயிங் சுத்தமா கிடையாது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி பேசிக்கலி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஸ்பெஷாலிட்டியா ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது இவங்க கிட்டலாம் ஆனா சின்சியாரிட்டி அதெல்லாம் இருந்தாதான் லோன்ஸ் எல்லாம் இல்லாம டெப்ட் ஃப்ரீயா இருக்க முடியும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல பாசிட்டிவா வச்சிருக்க முடியும் அது மாதிரியான கம்பெனிஸ் தான் சோ இவங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க அரௌண்ட் 14 crores இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நோ டெப்ட் அட் ஆல் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் க்ரோத்ல இருக்காங்க 9 crores கிட்ட இருக்காங்க இன்னைக்கு அருமையான பேலன்ஸ் ஷீட் லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பாருங்க என்னதான் ரொம்ப லாங் டேர்மா இருந்தாலும் மத்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே டவுன் ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம் ஆனா இவங்க பாருங்க கம்மியா தான் ஆரம்பிச்சாங்க அரௌண்ட் 2002 ஒரு 10 rupees கிராஜுவலா க்ரோத் ஓகே டிப் ஆயிருக்காங்க நடுவில் பட் க்ரோத் 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 ஸோ இந்த கம்பெனி ஷார்ட் ஃபேஸில் எப்படி அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியவே முடியாது அடுத்த குவார்டர் இவங்க எப்படி ரிசல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா 1 லட்சம் கீழே போயிட்டானோ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஏறிட்டாங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸ் அப் மூமெண்ட் கிடைக்கும் பட் லாங் டேர்மில் இந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிக்கும் ஏன்னா டிசிப்ளின்டா இருக்கிற மாதிரி தான் இவங்க ஓவரால் எல்லா விஷயமுமே தெரியுது இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போற கம்பெனி ஆக்சுவலி இந்த கம்பெனில நான் கிட்டத்தட்ட 1 lakh rupees கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் எனது அப்படியே இருக்கு எந்த மூமெண்ட்டும் இல்ல பெருசா நான் ஒரு 45 rupees வாங்கி வச்சிருக்கேன் இப்ப என்னோட மைனஸ்லாம் இருக்கு பட் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் இந்த கம்பெனியை அப்படியே கன்சிஸ்டன்டா வச்சிருக்கேன் மேபி இந்த சிசி அவென்யூ அப்படின்னு நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு இது எந்த கம்பெனியும் தெரிஞ்சிருக்கலாம்
தெரியல அப்படின்னா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. இது ஏன் மூவ்மெண்ட் இன்னும் இல்ல அப்படிங்கிற விஷயமே எனக்கு இன்னும் புரியல. பட் இவங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒர்க் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பேடிஎம்க்கு ரொம்ப ஒரு சிமிலரான கம்பெனி. இவங்களோடதும் சிசி அவென்யூங்கிற பேர்ல ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக பில் ப்ராசஸிங் பில் அவென்யூ அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ .com.in அப்படிங்கிற மாதிரி .oo அப்படின்னு ஒரு டொமைன் வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தனியா ரெஸ் அவென்யூ அப்படின்னு ஒரு கேட்வே சொல்யூஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி எத்தனையோ பேமெண்ட் கேட்வே சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஜியோ கூட கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. ஜியோ இ காமர்ஸ் சாப்ட்வேர் அண்ட் பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்முக்கு டை அப் இருக்கு. இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் HUL, ITC, மேக் மை ட்ரிப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்சோ RBI யோட NUE அப்படின்னு சொல்லப்படுற நியூ அம்பர்லா என்டிட்டி லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கிடைச்சதா இன்னும் ரீட்டைல பயங்கரமான கவரேஜ் கிடைக்கும். சோ இது எல்லாமே அப்படின்னா எல்லாமே இவங்க கையில இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் இதுக்கான ரியாக்ஷன் வந்து ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கறது புரியல. ஓகே ப்ராஃபிட்டபிளும் நடுவுல கொஞ்சம் லாஸ்ட்ல போனாங்க ஒரு 2018-19ல. ஓவராலா அதுவும் லாஸ்ட் குவார்டர்ல எல்லாம் நல்ல ரிசல்ட் காமிச்சாங்க. அதுக்கான எந்த ரியாக்ஷனும் இல்ல, இன்னும் கீழே தான் போச்சு இந்த ஸ்டாக். பட் கன்சாலிடேஷனா 6 months அரௌண்ட் கன்சாலிடேட்டடா இருக்கு, அதுதான் விஷயமே. சோ இனிமேல் ஏறலாம். எனக்கு இன்னைக்கு ஏறினாலும் சரி, இல்ல 6 months கழிச்சு ஏறினாலும் சரி பரவாயில்ல. ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா எனக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஏறினாலும் ஓகே தான். ஏன்னா சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 1 மாசத்துல கிராஜுவலா ஏறும், சில கம்பெனிஸ் 5 வருஷத்துக்கு ஏறாது ஒரே சமயத்துல ஏறும். எக்ஸாம்பிள் JSW எனர்ஜி. சோ அந்த மாதிரி கூட ரியாக்ட் ஆகலாம், வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான். மேபி ஃபைனலி சொல்லவே முடியாது. இப்போ ரிலையன்ஸ் எந்த கம்பெனி கூட அசோசியேட் ஆனாலும் சரி ஒரு 2-3 வருஷத்துல அவங்க வாங்கிடுவாங்க. இந்த கம்பெனி ரிலையன்ஸ் கூட வாங்கிடலாம் ஃபியூச்சர்ல, அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. சோ அதனாலேயே நான் வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்மா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு. சோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 41.50 rupees. மார்க்கெட் கேப் மிட் கேப் ரேஞ்ச் இது 5000 crores மேல. அண்ட் இந்த கம்பெனியோட பேரு இன்ஃபிபீம். இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாத்திரலாம். பாருங்க கிராஜுவலா ஒரு நல்ல குரோத்ல தான் இருந்திருக்காங்க. ஓகே 2020ல ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு, ஏன்னா அந்த டைம்ல எல்லாமே டவுன்ஃபால் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பாருங்க குரோத் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்காங்க. பட் மறுபடியும் லாஸ்ட் டைம்ல குரோத் தான், மறுபடியும் ஷேர் மேல ரியாக்டே ஆகல என்ன என்ன காரணத்திலயோ. பட் இன்னும் அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் போல. இந்த 2019ல பாருங்க இயர் ஆன் இயர்ல 119 crores, இன்னைக்கு 61ல தான் இருக்காங்க. சோ பொறுமையா இருக்கணும் இந்த ஷேர்ல. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பாருங்க. ஓகே டிக்ளைன் தான் ஆயிருக்கு, 32ல இருந்து இன்னைக்கு 31 வந்திருக்காங்க. ஆல்சோ 7% கன்சிஸ்டன்டா FIIயும் என்ன மாதிரியே பிடிச்சி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால. சரி ஒரு நம்பிக்கை. இன்னொரு நல்ல விஷயம் பாருங்க, ப்ரோமோட்டர் பிளேஜிங் 7.53 இருந்தது, 1.77 இருந்தது, இப்போ 0 ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா தனப்பா போகுது. அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாருங்க, கன்சிஸ்டன்டா க்ரோத். ஓகே 2500 கிட்டத்தட்ட 4 வருஷமா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்காங்க, குட். பாருங்க அகைன் லாங் டேர்ம் போரோயிங்ஸ்லயும் குறைச்சு தான் இருக்காங்க, 35 இருந்து இன்னைக்கு 11. ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ்ல 21 இருந்து இன்னைக்கு 8. அண்ட் இவ்வளவு ரிசர்வ்ஸ் வச்சிருக்க கம்பெனி, இவ்வளவு எக்ஸ்ட்ரா கேஷ் வச்சிருக்க கம்பெனி, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இந்த ரெண்டையும் மீறின கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 110 crore, லாஸ்ட் 4 இயர்ஸோட இதான் ஹையஸ்ட். எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பாத்திரலாம். இப்ப இந்த கம்பெனி பாருங்க அரௌண்ட் 2015-16 20 rupees வந்திருக்கு, ஒரு 130-140 rupees வரைக்கும் போயிருக்கு. ஏதோ ஒரு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் வந்தது, அந்த நியூஸ் ஒரே நாள்ல இந்த கம்பெனியே கீழே, ஒரு 2-3 நாள்ல இந்த கம்பெனியே விழுந்துருச்சு. அந்த டைம்ல ஏதோ சம் கைண்ட் ஆஃப் இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்தது, அப்போ டவுன் ஆனதுதான். அதுக்கப்புறம் இருந்து மெதுவா இந்த பிரைஸ்லயே ஊறிக்கிட்டே இருக்கு. பாப்போம், எல்லாத்துக்கும் நேரம் வருது, இதுக்கும் வரும், என்ன பொறுத்த வரைக்கும் வரும், அதனால தான் நான் ஹோல்ட் பண்றேன். ஓகே நான் சொல்ல வேண்டிய 4 companies பத்தியும் இதுல சொல்லிட்டேன். மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க, ரிசல்ட் பாருங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது, எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி வாங்குங்க. இது நான் இங்க சொல்றது வெறும் நாலேஜ் டிரான்ஸ்பர் தான், எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் ஆர் சஜஷனும் கிடையாது. உங்களோட ஓன் ஃபுல் டெசிஷனை எடுத்து, ஃபைனல் டெசிஷனை எடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க என்ன பண்ணணுமோ. ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரைக்கும் பாய் பாய்.